அப்போது ஒரு பாட்டு பாடினா கூட அதில் எப்படியாவது இப்போ என் பையன் கிரிக்கெட் கோச்சிங் போகிறான் அப்படியே பற்றிக்கிட்டு வரும் திடீர்னு இந்த சம்மர் கேம்பில் தான் திடீர்னு நம்ம பசங்க எல்லோரையும் போய் ஒரு கிளாஸில் சேர்த்து இல்லை எல்லாரும் ஒரு அம்மா ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்கள் பையனோட கோச் கிட்டே வந்து கேட்குறாங்க சார் எனக்கு பெரிய கனவுலாம் இல்லை சார் என் பையன் இந்த இந்தியா காணணும் அப்படிலாம் இல்லை சிஎஸ்கே காணணும் சார் சென்னை சூப்பர் கிங்ஸ் காணணும் பதினோரு வயசு பையன் அவனே பல்பம் மாதிரி இருக்கான் பேட்டு மாதிரி எப்போ சார் சிக்ஸ் அடிப்பான் அப்படின்னு பேட்டை தூக்கிறதுக்கு சத்தி இல்லை எல்லாத்துலேயும் ஷார்ட் கட்டு நம்ம ஆளுங்களுக்கு அப்போது எங்கேருந்து இந்த குழந்தைங்க துள்ளி தெரியும் அதுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக விடுகதையாக தானே இருக்கும் சரி இதெல்லாம் தாண்டி போயிடுச்சு வாழ்க்கை ஃபுல்லாக தானே இருக்க போய் அது நினைக்கிற விஷயத்த என்ன செய்ய முடியுது ஏன்னா பியர் பிரெஷர் இன்னைக்கு நிறைய டாக்டர்ஸ் இருக்கீங்க ஹைபிபிக்கு மெடிசன் இருக்குது பிபிக்கு மெடிசன் இருக்கானா இருக்குது நான் சொல்கிறேன் மெடிசனே இல்லாமல் ஹை பிபி ஆக்கிறதுக்கு ஒரே வழி இருக்குது உங்கள் புள்ள படிக்கிற ஸ்கூல் வாட்ஸ்அப் குரூப் எடுத்து படிங்க அப்பப்போ அவ்வளோ பிபி நான் போகிற நிலைமையில இருந்தால் கூட சுறு நேரம்